அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைய ஸ்பெஷல் குஸ்கா பிரியாணி டேஸ்ட்டில் வந்து குஸ்கா செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கிங் ஆயில் 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். 2 பட்டை சின்னதாக, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், 2 பிரியாணி இலை. பெரிய வெங்காயமாக வல்லாரி வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2 வெங்காயம் மீடியமான வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, புதினா மல்லி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விடுவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொடுத்துருவேன். கலருக்காக வந்து மிளகாய்த்தூளை வந்து நான் வெங்காயத்தோடு சேர்த்துருவேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுணு. இது சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவியோ இல்லைன்னா தயிர் பச்சடி, பன்னீர் கிரேவி, இப்படி வந்து இதோடு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பிரியாணி தான், சிக்கன் மட்டன் இல்லாமல் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதுக்குள்ள மசாலா வந்து தயிர் 100 கிராம், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயத்தோடு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்காளியை சேர்த்துப்போம். 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியமான தக்காளி. அதை குறை குறைப்பாக அரைச்சி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். வதக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து அது 1/2 கிலோ அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா அரிசி. அப்போ அதை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டோம். அடுத்தது மசாலா கலவையும் சேர்த்து கிரேவி பதத்துக்கு இதை ஆக்கணும். வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போனதும் அந்த கிரேவி பதத்துக்கு வந்தவுடனே தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து இந்த மசாலாலாம் சேர்த்த பிற்பாடு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு லெமன் வந்து ஒரு பாதி பிழிஞ்சு விட்டுக்கணும். நான் வந்து தயிர்லேயே பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். இது நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வரட்டும். வந்தவுடனே நம்ம வந்து வாட்டர் சேர்த்துப்போம். 1/2 லிட்டர் அளவுக்கு வாட்டர் இதில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த வெங்காயம், தக்காளிலாம் குழவாக வந்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னாக்கா வெங்காயம், தக்காளியோட தண்ணி, தயிர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே போதுமாக இருந்துச்சு. அதனால் 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள். 1 கப்பு அரிசினா 2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்க்கணும். கிரேவியில் வந்து தண்ணி இருந்தால் நம்ம வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ நல்லா தண்ணி வந்து, இப்போ கிரேவி வந்து தண்ணி ஊற்றி அப்போ அது கொதி வந்தோடனே ரைஸை எடுத்து இதில் போட்டிருக்கேன். போட்டுவிட்டு மூடி போட்டு மூடின்னு மூடின பிறகு வந்து தம்மில் போடுறதுக்கு இவங்க ரெடி ஆகிட்டே வராங்க. ரெடி ஆனவுடனே நம்ம வந்து தம்மில் போடுறதுக்கு 15 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு, இது குக்கர்லேயே செய்யலாம், ஆனால் வந்து நான் வந்து சாதாரணமாக செஞ்சுருக்கேன். இப்போ வந்து தம்மில் போட போகிறோம். இதுக்கு மேலே புதினா கொஞ்சம் மேலே போட்டு நம்ம வந்து மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். அனைவரும் சாப்பிடுவாங்க. பிரியாணி டேஸ்ட்டில் குஸ்கா ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். பொல பொலன்னு நல்லா சூப்பராக வந்துருச்சு பிரியாணி மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.